ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் டீச்சர். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கப் சாதம் இருந்தால் அதை யூஸ் பண்ணி எப்படி அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கப் சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஆனால் கப்பில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா நம்ம சாதம் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க. தேவையான முந்திரி எடுத்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி வச்சுக்கலாம். நெய் வந்து ஒரு 5 டேபிள்ஸ்பூன் போதும். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயி வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுட்டு சாதத்தை அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் லைட்டாக தண்ணி கோர்த்துருக்கோம் இல்லையா சாதத்தில் வந்து, அதனால் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி பசையெல்லாம் போயிடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சி பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்ப அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் வைத்துட்டு முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நார்மல் அல்வாவில் முந்திரி இருக்காது. நான் இது ஆப்ஷனல் தான், நம்ம வீட்டில் பண்ணுறதுனால முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த சைடு வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுதான் வந்து நம்மளோட அல்வாவுக்கு அந்த கலர் கொடுக்கறது. அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் ஜீனி எடுத்து 1/2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சுருங்க. இந்த பக்கம் மிக்சியில் வந்து நான் சாதத்தை பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். திரும்ப அடுப்பில் கடாயி வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அந்த நெய்யில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சாதத்தோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போது நெய்யில் வந்து அது நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னும் நெய் ஆட் பண்ணோம்னா அடியே பிடிக்காமல் வரும். ஆனால் எனக்கு நிறைய நெய் வேணான்றதுனால தான் நான் 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் விட்டுட்டு அதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், கேரமல் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த இதுதான் வந்து அந்த அல்வா கலர் நமக்கு நல்லா கொடுக்கும். பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சு, அதை ஆட் பண்ணிட்டேன். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் கேரமல் ஆட் பண்ணணும். குக் ஆகுறதுனா வந்து லைட்டாக நெய் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜீனியை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். டோட்டலாக 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த அல்வா நமக்கு ரெடி பண்ணுறதுக்கு. நார்மல் அல்வானால் நமக்கு வந்து 2 டேஸ் ஆகும். ஏன்னா அது புளிச்சு வர்றதுக்கு சாதத்தில்ன்றதுனால கரெக்டாக 10 ஆர் 15 மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா 1/2 டேபிள்ஸ்பூனாக நெய் விட்டு அதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வரும். அல்வா கன்சிஸ்டன்சினா எப்படின்னா பாத்திரத்தில் வந்து அந்த அல்வா ஒட்டவே ஒட்டாது. நம்ம சாதத்தில் தான் பண்ணியிருக்கோன்றது தெரியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து ரெடியாகி வரும். இப்போ பாருங்கள், எனக்கு அல்வா மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த கேஷ்யூஸை இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஊற்றின நெய் எல்லாமே சுற்றி வெளியில் வந்துருச்சு. பாருங்கள், ஒரு ட்ராப் கூட உள்ளே இருக்காது. வெளியில் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். நமக்கு அல்வா கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா, நான் 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருந்தேன், இப்போ 3 டேபிள்ஸ்பூனுமே வெளியில் வந்துருச்சு. இப்போது அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த அல்வா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.